தமிழக பகுதிகளில் மேல் நிலவக்கூடிய வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழகத்தில் கனமழை என்பது பதிவாக வாய்ப்புகள் இருக்கிறது தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரத்திலும் தொடர்ந்து மழை பொழிவுகள் எதிர்பார்க்கலாம் இன்று மாலை நேரங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ள மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் மிதமானது முதல் கனமழை வரைக்குமே பதிவாகும் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் கரூர் நாமக்கல் உள்ளிட்ட மாவட்டத்திலும் ஒரு சில இடங்களில் மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கிறது மேற்கு தொடர்ச்சி ஒட்டிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் மற்றும் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஒரு மிதமானது முதல் கனமழை வரைக்கும் இன்று எதிர்பார்க்க முடியும் பல்வேறு மாவட்டங்களில் இன்று மாலை மற்றும் இரவு நேரங்களும் கனமழையானது தொடர்ந்து பதிவாகும் வட தமிழக உள் மாவட்டங்கள் கடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் என பல்வேறு இடங்களிலும் ஒரு மிதமான மழைக்கான வாய்ப்புகள் உண்டு பெரும்பாலும் கனமழை பொறுத்தவரை கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இன்றும் மழையானது தொடர்ந்து நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் புதுக்கோட்டை சிவகங்கை ஆகிய மாவட்டத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை வரைக்குமே தென் தமிழகத்திலும் பதிவாக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது டெல்டா மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை அரியலூர் பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் மாலை நேரங்களில் இரவு நேரங்களில் ஆங்காங்கே சற்று மிதமான மழை வரைக்குமே பதிவாக வாய்ப்புகள் உண்டு தமிழக கடலோர மாவட்டங்களில் தொடர்ந்து மழை பொறுத்தவரை நீடித்து காணப்படும் ஏற்கனவே கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திலும் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை என்பது நமக்கு கொட்டி தீர்த்தது அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்புகளும் உண்டு வட தமிழக உள் மாவட்டங்கள் இந்த வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் தொடர்ந்து மழை பொறுத்த வரைக்கும் பதிவாகும் இன்று மாலை மற்றும் இரவு நேரங்களிலும் தொடர் கனமழையானது தீவிரமாக இருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது பெய்யாத பகுதிகளுக்கும் மழை பொறுத்தவரை தீவிரமாக எதிர்பாருங்க அதே சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டத்திலும் மழை பொறுத்தவரை தொடர்ந்து நமக்கு எதிர்பார்க்கலாம் ஆகவே தொடர் மழையாக தமிழகத்தில் எதிர்பாருங்க கடலோர மற்றும் வட தமிழக உள் மாவட்டங்களில் நல்ல ஒரு மழை பொழிவுகள் உறுதியாக எதிர்பார்க்க முடியும் மேலும் டெல்டா மாவட்டங்கள் இருக்கக்கூடிய தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டத்திலும் ஒரு சில இடங்களில் நல்ல ஒரு மழை பொழிவுகள் மழை தீவிரம் அதிகம் எதிர்பார்க்க முடியும் ஏற்கனவே பல்வேறு மாவட்டங்களில் இந்த மழை வாய்ப்புகள் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு மழை தீவிரம் அதிகம் எதிர்பார்க்கலாம் தொடர் மழையாக தமிழகத்தில் எதிர்பாருங்க இனி அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் இந்த மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை எதிர்பார்க்க முடியும் எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை மிக தீவிரம் சொல்லி நம்ம பார்க்கலாம் இந்த கனமழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை பல்வேறு மாவட்டங்களில் அதிகரித்து காணப்படும் குறிப்பாக சேலம் கரூர் நாமக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மாலை அல்லது இரவு நேரங்களில் மிதமானது முதல் கனமழைக்கான வாய்ப்புகளுமே அதிகம் இருக்கிறது தொடர் மழையாக தமிழகத்தில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக நல்ல ஒரு கனமழை தீவிரம் இருக்கும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தம் தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் கனமழையுமே பதிவாகியிருக்கு குறிப்பாக திருவள்ளூர் மாவட்டத்தில் எட்டு சென்டிமீட்டர் மழை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதிகபட்சமாக பதிவாகியிருக்கு இதே போலவே தொடர்ந்து தமிழக கடலோர பகுதிகளில் கனமழை என்பது நமக்கு தொடர்ந்து நீடிக்கும் ஏற்கனவே பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பொறுத்தவரை மிக தீவிரமாக இருக்கிறது தொடர் மழையாக தமிழகத்தில் எதிர்பாருங்க பெய்யாத பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் அதிகம் எதிர்பார்க்கலாம் பல்வேறு மாவட்டங்களில் மழை வாய்ப்புகள் அதிகம் உண்டு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டத்திலும் தொடர்ந்து ஒரு மிதமானதிலிருந்து கனமழையாகவே அதிகம் எதிர்பார்க்க முடியும் அதே போல நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி மாவட்டங்களிலும் மாலை அல்லது இரவு நேரங்களில் ஒரு மிதமான மழைக்கான வாய்ப்புகள் உண்டு ஆகவே பெய்யாத பகுதிகளுக்கும் தொடர்ந்து மழை பொழிவுகள் எதிர்பாருங்க எந்தெந்த மாவட்டங்கள்ல அந்த மழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும் நம்ம பார்க்கும்போது வட தமிழக உள் மாவட்டங்கள் மற்றும் கடலோர மாவட்டங்களில் மழை பொழிவுகள் தொடர்ந்து தீவிரமாக கூடும் பல்வேறு மாவட்டங்கள்ல கனமழையும் பெய்து வருகிறது தற்போது மாலை நேரங்களில் பல்வேறு மாவட்டங்கள்ல கனமழையும் பெய்து வருகிறது இன்று இரவு நேரங்களிலும் இன்னும் ஒரு சில மாவட்டங்கள் தென் தமிழகத்தில் இன்று இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்களிலும் தொடர்ந்து ஆங்காங்கே மழை பொழிவுகள் எதிர்பார்க்க முடியும் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் தமிழகத்தில் தொடர்ந்து மழை எதிர்பார்க்கலாம் அந்த மிதமான மழை பொழிவுகள் என்பது தமிழகத்தில் தொடர்ந்து அது பதிவாகும் ஏற்கனவே பல்வேறு மாவட்டங்களில் அந்த மிதமானது முதல் கனமழையுமே கொட்டி தீர்த்து வருகிறது ஆகவே தொடர்ந்து பெய்யாத பகுதிகளுக்கும் இந்த மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை அதிகம் எதிர்பார்க்கலாம் தொடர் மழையாக தமிழகத்தில் எதிர்பாருங்கள் அதேபோல் வட தமிழக கடலோர மாவட்டங்களில் இருக்கக்கூடிய கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் மாலை அல்லது இரவு நேரங்களில் மழைப்பொழிவுகள் நம்ம உறுதியாக எதிர்பார்க்கலாம் பெய்யாத பகுதிகளுக்கும் அந்த மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை மேலும் அதிகரிக்கக்கூடும் தமிழகத்தில் தொடர் மழையாகவே தீவிரமாகுமான்னு சொல்லி கேட்டிருக்காங்க நாளை முதல் தமிழகத்தில் படிப்படியாக அந்த மழை வாய்ப்புகள் குறைய தொடங்கும் மீண்டுமாக நமக்கு ஜூன் இறுதி நாட்களில் அந்த மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை மேலும் அதிகரிக்கும் இன்றைக்கு மட்டும் தமிழகத்தில் ஒரு மிதமானதுலேருந்து கனமழை வந்து பதிவாகும் நாளை முதல் தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் அந்த மழை வாய்ப்புகள் படிப்படியாக குறைய தொடங்கும் எல்லா மாவட்டத்திற்கும் மழை எதிர்பார்க்க முடியாது மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் மட்டும் அந்த லேசானது முதல் மிதமான மழை நாளை முதல் எதிர்பார்க்கலாம் படிப்படியாக தமிழகத்தில் அந்த மழையினுடைய தீவிரம் குறைந்து பகல் நேர வெப்பநிலை சற்று கணிசமாக அதிகரித்து காணப்படும் மீண்டுமாக தமிழகத்தில் அந்த மழை வாய்ப்புகள் அந்த மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை ஜூன் இறுதி நாட்கள் மற்றும் ஜூலை முதல் வாரங்களில் அந்த மழை பொழிவுகள் மீண்டும் தமிழகத்தில் கனமழையாக தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கு மட்டும் ஒரு மிதமானதிலிருந்து கனமழையாக ஒரு சில மாவட்டங்களில் மழை பொறுத்தவரை தொடர்ந்து பதிவாகும் நாளை முதல் படிப்படியாக அந்த மழையினுடைய தீவிரம் குறைந்து ஒரு இயல்பு நிலையாக தமிழகத்தில் திரும்புவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதேபோல் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திலும் பல்வேறு மாவட்டங்களில் அந்த கடுமையான மழைப்பொழிவுகள் கொட்டி தீர்த்து இருக்கிறது குறிப்பாக திருவள்ளூர் மாவட்டத்தில் கடும் மழை பொழிவுகள் காணப்பட்டிருக்கிறது ஆகவே தொடர்ந்து இந்த மழை தீவிரம் பொறுத்தவரை அடுத்து வரப்போகிற ஜூலை முதல் வாரத்தில் தமிழகம் முழுவதுமாகவே கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது திருச்சிராப்பள்ளி அரியலூர் பெரம்பலூர் சேலம் கள்ளக்குறிச்சி இது போன்ற மாவட்டத்திலும் வருகிற நாட்களில் நல்ல ஒரு மழை தீவிரம் அதிகம் எதிர்பார்க்கலாம் ஜூலை முதல் வாரங்களில் தமிழகம் முழுவதுமாகவே பரவலாக கனமழை பொறுத்தவரை கொட்டி தீர்க்கும் தொடர்ந்து இன்று மற்றும் நமக்கு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்கள் ஆங்காங்கே சில இடங்களில் மழை பொழிவுகள் இன்று மாலை அல்லது இரவு நேரங்களில் ஒரு சில இடங்களில் மிதமானதுலேருந்து கனமழை வரைக்குமே எதிர்பார்க்கலாம் வட தமிழக உள் மாவட்டத்திலும் மழை பொறுத்தவரை இன்றைக்கு வந்து பதிவாக வாய்ப்பு இருக்குது கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்களில் பெரும்பாலும் மிதமான மழையும் ஏதேனும் சில இடங்களில் மட்டும் சற்று கனமழைக்கான வாய்ப்புகள் டெல்டா மாவட்டங்களிலும் நீங்க தொடர்ந்து எதிர்பாருங்க ஆகவே அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் தொடர் மழையாக தமிழகத்தில் எதிர்பார்க்கலாம் பெய்யாத பகுதிகளுக்கும் இந்த மழைப்பொழிவுகள் அதிகமாக இருக்கும் தொடர் மழையாக தமிழகத்தில் இனி வரக்கூடிய நாட்களில் நமக்கு மழை பொறுத்தவரை சற்று குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஜூலை முதல் வாரங்கள் நமக்கு மழை பொறுத்தவரை மேலும் அதிகரிக்கும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் பொறுத்த வரைக்கும் பல்வேறு மாவட்டங்கள் இந்த கனமழை பொறுத்த வரைக்கும் கொட்டி தீர்த்து இருக்கிறது எந்தெந்த மாவட்டங்கள் சொல்லி நம்ம பார்க்கலாம் ராணிப்பேட்டை மாவட்டத்திலும் ஏழு சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு ராணிப்பேட்டை விழுப்புரம் நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் ஏழு சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கிறது போல் வேலூர் மாவட்டத்திலும் ஆறு சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கு தொடர்ந்து நல்ல ஒரு மழை பொழிவுகள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை வேலூர் இது போன்ற மாவட்டங்கள் அதே போல் திருவண்ணாமலை மாவட்டத்திலும் ஒரு சில இடங்களில் மழை பொறுத்தவரை ஒரு மிதமானது முதல் கனமழையாக கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பதிவாகியிருக்கிறது இது போன்று தொடர் மழையாக நமக்கு மிதமான மழை என்பது இன்று இரவு நேரங்களில் நமக்கு பதிவாகும் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் தற்போதைய கூட நமக்கு மழை வந்து பதிவாகிட்டு இருக்கு தொடர் மழையாக இந்த மாவட்டங்களில் மழை நீடிக்கக்கூடும் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை வரைக்கும் பதிவாகும் புதுக்கோட்டை மாவட்டங்கள் புதுக்கோட்டை திருச்சிராப்பள்ளியில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் ஏதேனும் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை வரைக்கும் பதிவாக வாய்ப்புகள் அதிகம் உண்டு மீனவர்களுக்கும் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு மீனவர்கள் பொறுத்த வரைக்கும் லட்சத்தீவு பகுதி வடக்கு கேரளா கர்நாடக கடலோரப் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு தென்கிழக்கு அரபிக்கடல் வடக்கு ஆந்திரா கடலோரப் பகுதி மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றுடைய வேகம் பொறுத்த வரைக்கும் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் அதிகபட்சமாக வீசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது பெய்யாத பகுதிகளுக்கும் நல்ல ஒரு தொடர் மழையானது பதிவாகக்கூடும் ஏற்கனவே பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழையானது பதிவாகிட்டு இருக்கு அதே போலவே இனி வரக்கூடிய நாட்களிலும் இந்த மழை தீவிரத்தை நீங்கள் அதிகம் எதிர்பாருங்க தமிழகம் பொறுத்த வரைக்கும் ஒரு மிதமானது முதல் கனமழையாக இன்றைக்கும் அடுத்து வரக்கூடிய நாட்களில் ஒரு லேசானது முதல் மிதமான மழையாக பதிவாகும் ஜூலை முதல் வாரங்களில் கனமழை மேலும் தீவிரமாக வாய்ப்புகள் உண்டு